நேயர்களே, நமது தொலைக்காட்சியில் 2018 புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள். இந்த இனிய புத்தாண்டின் முதல் நிகழ்ச்சியாக மகாநதி சோபனாவின் தேன் குரலில் நம் மனதை மயக்க வருகிறது மங்கள இசை. பரத கலையை சிறப்பிக்கும் வகையில் நாட்டிய தாரகைகளின் நாட்டியாஞ்சலி. பக்தி மனம் கமழும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களின் சிறப்பினை பறைசாற்றும் திருத்தலங்கள். ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரரை கண்ணார கண்டு கரங்களை கூப்பி நா தழும்பேர நமச்சிவாய என்றும் மகாதேவ என்றும் சொல்லி வணங்கினால் பெரிய பல நன்மைகளை பெறலாம். 2018 உங்கள் ராசி என்ன சொல்கிறது? 12 ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன். உங்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். விருந்தினர் பக்கத்தில் நடிகை அமலா பால் 2018 ஆண்டு வரவிருக்கும் தனது படங்களை பற்றிய ஓபன் டாக். பாஸ்கர் ராஸ்கல், அதுக்கப்புறம் ராட்சசின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் கூட ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் பிலிம், அதுவும் அந்த பறவை போல அந்த படம் போயிட்டு இருக்கு. அந்த நாள் தான் போயிட்டு இருக்கு. பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் பாரதி பாஸ்கர், ராஜா மற்றும் பல பேச்சாளர்கள் கலந்து கொள்ளும் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். கல்யாண கச்சேரியில ஏன் அது ஒன்னும் சோபிக்கிறது இல்ல? நீங்க 1000 சங்கதி அங்க போடுங்க. கூட்டத்துல இருந்து ஒருத்தன் வந்து இலை போட்டாச்சுன்னு ஒரு சங்கதி சொன்னா போதும். அது கலைஞர், எல்லா கலைஞர்களுக்கும் எங்க பட்டிமன்றத்துக்கும் அதுதான் கதி. பிரம்மாண்ட மேடையில் என்றும் மனதில் நிற்கும் பாடல்களை பாடி வழங்கும் நெஞ்சம் மறப்பதில்லை. உலக பிரபலங்கள் 2018 புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறும் ஸ்டார் விஷஸ். மக்கள் நாயகன் சிவ கார்த்திகேயன் மற்றும் காமெடியன் சதீஷ் கலந்து கொண்ட நடிகை நயன்தாராவின் பிறந்த நாள் நிகழ்ச்சி நயன் பர்த்டே ஸ்பெஷல். நகைச்சுவை பேச்சாளர் சண்முக வடிவேலு அவர்களின் சிரிப்பு பேச்சரங்கம். கிராமத்துல போய் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் போய் டேய் எந்திரி, ஜனகனுடைய வில்ல முறிச்சது யாருறான்னு கேட்டுரு. ராமர்னு சொல்லுவார்னு நினைச்சுக்கிட்டு இவன் கேக்குறான் இந்த இன்ஸ்பெக்டர். அவன் சொன்னா நான் இல்லை சார்ன்னு. வாத்தியார திரும்பி பாக்குறாரு, என்னய்யா பையன் இப்படி சொல்றானேன்னா. வாத்தியார் சொன்னாரு, அவன் நல்ல பிள்ளை சார், அவன் அப்படிலாம் உடைக்க மாட்டான். மன்மதராசா பாடல் புகழ் மாலதியின் சிறப்பு இன்னிசை நிகழ்ச்சி. கவுண்டர் டயலாக் ஸ்பெஷல் சந்தானம் தனது திரை அனுபவங்களை பற்றி தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் மனம் திறந்து பேசுகிறார். சாட் வித் சந்தானம். நான் சரியான படம் நடிச்சு, நான் சரியான டான்ஸ் ஆடி, சரியான படம் சூஸ் பண்ணி, சரியான ஃபைட் பண்ணி, கரெக்டா விஷயம் பண்ணா நான் ஜெயிக்க போறேன். ஓகேங்களா? நான் உட்காந்து ஓபி அடிச்சுக்கிட்டு சரியா நடிக்காம சரியா பண்ணாம எனக்கு வராததெல்லாம் நான் போய் தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தேனா நான் தோக்க போறேன். அதாவது சிவகார்த்திகேயன் நான் போட்டியோ எதிரியோ எல்லாம் கிடையாது. காமெடி நடிகர் ரோபோ சங்கர் வழங்கும் சிறப்பு மிமிக்ரி நிகழ்ச்சி. பெண்கள்
சாரா மற்றும் சமந்தாவுடன் நடித்த அனுபவங்களை பற்றி நடிகர் சிவகார்த்திகேயன் நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி. சமந்தா வந்து ஃபர்ஸ்ட் டே எங்க ரெண்டு பேரோட நடிக்கும் போதே சொல்லிட்டாங்க. நாங்க வந்து நின்னோடனே நாங்க ரிஹர்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நின்னாங்க. நாங்க எப்பவுமே ஃபுல் சீனை பாத்துருவோம், நானும் சூரியன் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் டைரக்டர். பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க, எதுக்கு இதுல ஹீரோயின், அவங்க ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கே, நான் என்ன பண்ண போறேன். நடிகை அம்பிகா தலைமையில் சிரிக்க மற்றும் சிந்திக்க வைக்கும் சிறப்பு பட்டிமன்றம். பணமும் படிப்பும் எல்லாமே, பண்பும் எல்லாமே தேவைப்படுது. ஆனா பண்பு பணத்தோட சேரும் போதுதான் அந்த பணத்துக்கு அழகு மரியாதை. கிரிக்கெட்டை பத்தி எழுத சொன்னோம், எல்லாருமே எழுதுனானுங்க, ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் எழுதவே இல்லை. அவன் ஒரு மணி நேரம் உருண்டு புரண்டு எழுதுறான் கிரிக்கெட்டை பத்தி, இவன் ஒண்ணுமே எழுதுறியேன்னு பிரிச்சு பார்த்தா ஒரே வரியில எழுதியிருக்காங்க, பலத்த மழையின் காரணமாக இன்று ஆட்டம் கைவிடப்பட்டுள்ளது. நமது தொலைக்காட்சியில் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள். இந்த புத்தாண்டினை இனிதே கொண்டாடுங்கள்.